வணக்கம் செல்வகுமார் பேசுற இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினெட்டு சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணி மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை வங்கக்கடலில் அச்சுறுத்தும் நிகழ்வு ஏதும் இல்லை வங்கக்கடலில் காற்று சுழற்சி மட்டுமே நீடிக்கிறது அதுவும் மேலடுக்கும் சுழற்சி தான் கடலில் ஏதும் வலுவான காற்று வீசவில்லை வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இல்லை ஆகவே வங்கக்கடலாக இருந்தாலும் சரி குமரிக்கடலாக இருந்தாலும் சரி அதாவது அரபிக்கடலாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த நம்முடைய தம் தமிழக இந்திய கடற்பரப்பில் எந்தவித அச்சுறுத்தல் நிகழ்வும் இல்லை ஆகவே தொடர்ந்து அச்சமின்றி மீன்பிடிக்க செல்லலாம் சாதாரண பிளாஸ்டிக் படகு கூட செல்லலாம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி அடுத்த நிகழ்வு உருவாகி இருக்கிற காரணத்தினால இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் அளவிலே காற்று இல்லாவிட்டாலும் மெல்ல காற்றோட வேகம் சற்று இலங்கையோட தெற்கு போதிலையும் மன்னர் விட போதிலையும் இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியிலேயும் காற்று இருக்கும் பெரிய அளவிலே பெரிய படகு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் சிறு படகுக்கு இருபத்தி நான்கு தேதியிலிருந்து லேசானோர் அச்சுறுத்தல் இலங்கையோட தெற்கு பகுதி குமரி கன்னியாகுமரி குமரிக்கடலில் கூட அவ்வளோ இருக்காது மன்னார் வளைகுடா பகுதியோட தெற்கு பகுதி மற்றும் இலங்கை அந்தமான இடைப்பட்ட பகுதி மட்டும் இருக்கும் அங்கே யாரும் நம்முடைய மீனவர்கள் செல்வதற்கு வாய்ப்பில்லை இருந்த போதிலும் மன்னார் வளைகுடாவில் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பத்தேதில் சற்று வலுவான காற்று இருக்கும் அதுவும் தடை விதிக்கும் அளவே இருக்குது இருக்காது எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு காற்று அச்சுறுத்தல் இருக்கும் தவிர பெரிய அளவில் இம்மாத இறுதி வரைக்கும் உங்கள் பெரிய அளவில் எந்தவித இடையூறும் தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்காது அடுத்த மாதம் முதல் வாரத்திலும் பெரிய இடையூறு தரக்கூடிய நிகழ்வு இருக்காது அளவான காற்று மழையை தரக்கூடிய காற்று கடலிலே மழை இருக்கும் நல்ல மழை இருக்கும் இம்மாத இறுதி நாட்களிலே கடல் மட்டுமல்ல தரையிலும் மழை இருக்கும் கடலிலும் இருக்கும் தரைமழை கடலில் இறங்கி அதிகாலையில் காலையில் நல்ல மழையை கொடுக்கும் ஆக இம்மாத இறுதி வரை அச்சுறுத்தும் காற்றும் ஏதும் இல்லை சாதாரண படகுகளுக்கு மட்டும் மாத இறுதி நாட்களில் சற்று வலுவான காற்று இயந்திர படகுகளுக்கு பெரிய இயந்திர படகுகளுக்கு பெரிய படகுகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் உ வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கிறது அந்த வலுவான நிகழ்வை தொடர்ந்து நாம் உற்றுக்கணும் உற்று நோக்கி கொண்டிருக்கணும் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து ஆக அக்டோபர் மாதம் முதல் வார நிகழ்வு சற்று முதல் வார நிகழ்வு கூட எந்தவித இடைவெறும் தராது இரண்டாவது வார மூன்றாவது வார நிகழ்வு இரண்டு நிகழ்வுகள் இருக்கின்றன அது சற்று அச்சுறுத்தலை தடை விதிக்கும் அளவிற்கு காற்று வேகத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் எட்டாம் தேதி ஏழாம் தேதிக்கு மேலே ஆகவே இப்பொழுதைக்கு கடலில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அச்சமின்றி கடல் தொழில் செய்யலாம் மழைக்காலங்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும் தடை தொடரும் என்பதனால் மழை காலங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாத காலங்களுக்காக இப்பொழுதே பொருளிற்றி பொருள் ஈட்டி சேமித்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் வானிலைக்குடன் இணைந்திருந்து கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி